எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் தமிழன் மோட்டோ சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு கேட்ட கேள்வி, அந்த கேள்வியினுடைய விடையா தான் இந்த வீடியோ பதிவு வந்து போடப்படுது. சோ கேள்வி என்ன அப்படின்றத பாத்திரலாம். டார்க் டிஃபரன்ஸ் பிட்வீன் பெட்ரோல் அண்ட் டீசல். இப்ப ஹெவி வெயிட் வெஹிக்கிள் எல்லாம் எல்லாமே வந்து டீசல் தான் யூஸ் பண்றாங்க, அதுல டார்க் அதிகமா இருக்கும். அப்ப பெட்ரோல் இன்ஜின்ல அதிகமா டார்க் இருக்காதான்னா, ஏன் நம்ம பெட்ரோல் இன்ஜினை ஹெவி வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ண மாட்டேன்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. சோ இந்த கேள்விக்கு வந்து விடை தெரியணும் அப்படின்னா, சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். சோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெலோரிஃபிக் வேல்யூ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கெலோரிஃபிக் வேல்யூ அப்படின்னா என்னன்னா, ஒரு ஒரு கிலோ அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிலோ அளவுக்கு ஏதாவது ஒரு பொருளை எடுத்து எரிக்கிறோம். அப்படி எரிக்கக்கூடிய பொருளில் எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, அதை வந்து கெலோரிஃபிக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த எரிதல் அப்படிங்கக்கூடியது ஒரு கம்ப்ளீட் கம்பஷனாக இருக்கணும், அதாவது முழுசாக எரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி முழுசாக எரிஞ்சிருக்கும் போது நமக்கு எவ்வளோ ஹீட் வந்து கிடைக்குது அப்படின்றத வந்து கெலோரிஃபிக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர் கேட்டிருக்கக்கூடியதில் வந்து ரெண்டு ஃபியூயல் வந்து அடிபடுது. ஸோ ஒன்று பெட்ரோல், இன்னொன்று வந்து டீசல். ஸோ பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 43 மெகாஜோல் பர் கிலோகிராமில் இருந்து 47 மெகாஜோல் பர் கிலோகிராம் வரைக்கும் இந்த பெட்ரோலினுடைய கெலோரிஃபிக் வேல்யூ வந்து இருக்கும். இதே நம்ம டீசலுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, 42 மெகாஜோல் பர் கிலோகிராமில் இருந்து 46 கிலோ மெகாஜோல் பர் கிலோகிராம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கெலோரிஃபிக் வேல்யூ வந்து இருக்கும். ஸோ அப்போ அல்டிமேட்டாக ரெண்டு பொருள் எரியும் போது எந்த பொருளில் அதிகமான ஹீட் எனர்ஜி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான். அண்ட் ரெண்டாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு பொருளில் எந்த அளவுக்கு வந்து டென்சிட்டி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வெவ்வேறு டெஸ்ட் மூலமாக வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வழக்கமாக பெட்ரோலோ டீசலோ போடும்போது அந்த பங்கில், அதாவது நீங்கள் எந்த பங்கில் போய் போடுறீங்களோ, அங்கே இருக்கக்கூடிய மிஷினில் சைடில் சின்னதாக ஒரு பாக்ஸில் வந்து எழுதியிருப்பாங்க, 720 730 இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் வந்து எழுதியிருக்கும். ஸோ இந்த நம்பரை வந்து நம்ம டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டென்சிட்டி அப்படிங்கக்கூடியது பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் 715 இருந்து 780 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அளவுக்கு இருக்கும். இதே நம்ம டீசலுக்கு போறீங்க அப்படின்னா 849 இருந்து 875 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அளவுக்கு இருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரே அளவு இருக்கக்கூடிய ஒரு கிலோ அப்படின்னா எடுக்கக்கூடிய அப்படி இல்லை, ஒரு லிட்டர் அப்படின்னா நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த எடுக்கக்கூடிய ஒரே அளவுல பெட்ரோலை விட நம்மளுடைய டீசல்ல டென்சிட்டி அதிகமா இருக்கு. ஸோ டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அடர்த்தி அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ எரியக்கூடிய தன்மை அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமான அளவுக்கு டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பெட்ரோலை நம்ம எப்படின்னு கொளுத்தி விட்டோம் அப்படின்னா டக்குன்னு எரிஞ்சிடும். ஆனால் டீசலை உங்களால் வந்து தீப்பெட்டி வச்சு கொளுத்தி எல்லாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எரிக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் டீசலை கம்ப்ரஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜியை வந்து அதிகப்படுத்தி அதை நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ண வைக்கிறோம். ஸோ இன்ஜின்ல இப்படி தான் வந்து ப்ராசஸ் நடக்குது. கிட்டத்தட்ட 15% அதிகமான எனர்ஜி ஒரே அளவு வால்யூம்ல இருக்கக்கூடிய டீசல்ல இருக்கு பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் மூணாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்டிலிட்டி, அதாவது இந்த ஆவியாகி போகக்கூடிய தன்மை. ஸோ இந்த ஆவியாகி போகக்கூடிய தன்மை வந்து பெட்ரோலுக்கு ரொம்ப அதிகம், டீசலுக்கு கிடையாது. இது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் டீசல் வெஹிக்கிள்ஸை நமக்கு ஹெவி வெஹிக்கிளுக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன், பெட்ரோல் குயிக்காக பர்ன் ஆகிடும், அதே இது டீசல் நின்று எரியும். ஸோ நின்று எரியறதுனால ஒரு ஸ்லோ ஸ்பீடில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அதிகமான உந்து விசை வந்து கிடைக்கும். ஸோ அதிகமான டார்க் வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி அதிகமான டார்க் வேல்யூ ஸ்லோவாக போகக்கூடிய, அதாவது கொஞ்சமான ஃபியூயல் யூஸ் பண்ணி கூட நமக்கு கிடைக்கக்கூடிய காரணத்தினால இதில் ஃபியூயல் எக்கனாமி பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி டேங்க் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது பெட்ரோலோட கம்பேர் பண்ணுறப்ப. அண்ட் அதே மாதிரி இதில் டார்க் மட்டும் முக்கியமான காரணம் கிடையாது, கம்ப்ரஷன் ரேஷியோவும் ஒரு முக்கியமான காரணம். உங்களுக்கு கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, நான் ஏற்கனவே அதை பற்றி ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க்கை வந்து கீழே கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த டீசல் இன்ஜின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்மியாக நின்று எரியும், அதே சமயம் அதிகமான லோடை இழுத்துட்டு போகிறதுக்கு அதிகமான டார்க் கொடுக்கும். இந்த டார்க்லாம் என்னங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், தாராளமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் அண்ட் வைப்ரேஷன். டீசல் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜினுடைய வெயிட் வந்து கூட ஆரம்பிக்கும், ஏன்னா சில எக்ஸ்ட்ரா காம்பனன்ஸ்லாம் நம்ம பயன்படுத்துறதுனால. அதே மாதிரி வைப்ரேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் ஹெவி வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்டரே கிடையாது, ஏன்னா நமக்கு லோடு இழுத்துட்டு போகும்போது வைப்ரேஷன் இருந்தாலும் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இருக்காது. எம்டி வெஹிக்கிளாக ஓட்டும் போது நீங்கள் கண்ணால் பார்த்தாலே தெரியும் அதனுடைய வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது. ஆனால் அதையெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் நம்ம டேம்பிங் சஸ்பென்ஷன்ஸ்லாம் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ நண்பர் கேட்ட கேள்விக்கு வருவோம்.
பெட்ரோல் இன்ஜினை ஏன் வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸாக பயன்படுத்துறது கிடையாது? ஃபர்ஸ்ட் விஷயம், ஸ்லோவில் ஓட்டும் போது அதிகமான அளவுக்கு டார்க் இருக்காது வென் வி கம்பேர் டு டீசல், டீசலோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் செகண்ட் விஷயம், நம்ம பெட்ரோல் போட்டு எரிக்கிறோம் அப்படின்னா கம்மியான ஸ்பீடில் போகும்போது கூட அதிகமான அளவுக்கு ஃபியூயல் எரிய வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஃபியூயல் அதிகமாக வந்து நம்ம பயன்படுத்துகிறப்போ ஃபியூயல் வந்து எக்கனாமிக்காக இருக்காது. ஸோ அடிக்கடி நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா டேங்கை வந்து ரீஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காஸ்ட் வைஸாக இன்னும் அதிகமாகும். அண்ட் மூணாவது விஷயம், இந்த அதிகமான டார்க் இருக்காதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கான ரீசன் என்னன்னா கம்ப்ரஷன் ரேஷியோ. பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் கம்ப்ரஷன் ரேஷியோ 6-10 வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க, அதாவது தியரட்டிக்கலா. பட் பிராக்டிக்கலா இப்ப சில கம்பெனிஸ் 12 வரைக்கும்லாம் கொண்டு போயிட்டாங்க. ஆனா டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 15-20 வரைக்கும் இருக்கும். ஸோ ஓவராலா பார்க்கும்போது கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படின்றது நமக்கு டீசல் இன்ஜின்ல அதிகமா இருக்கு. ஸோ இது மூணு பாயிண்ட்ஸ் தான் மெயினா டீசல் இன்ஜின்ஸை ஹெவி வெஹிக்கிள்ஸுக்கு பயன்படுத்துறதுக்கான முக்கியமான காரணம். ஈவன்தோ பேட்டரி வெஹிக்கிள்ஸால வந்து இன்னும் ஏன் பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கும் முக்கியமான காரணம் இந்த டார்க் தான். ஸோ இந்த வீடியோவில் ஓரளவு வந்து எதனால் வந்து டீசல் இன்ஜின்ஸை வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் மேலும் உங்களுக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.